ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்ப்போம், அக்கௌண்டன்ஸ் இன் டுவெல்த் பார்க்க போகிறோம். சாப்டர் ஃபோர் வந்து குட்வில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகே சார், என்ன குட்வில்னா என்ன, பார்ட்னர்ஷிப் பற்றி ஒரு அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். குட்வில்ல ஒரு பார்ட்னர்ஷிப் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின் பண்ணுவாங்க, டூ மெம்பர்ஸ் இருக்கலாம், த்ரீ மெம்பர்ஸ் இருக்கலாம், அதை பற்றி மோஸ்ட்லி நம்ம சாப்டர்குள்ள போயிட்டு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன பார்க்க என்னென்ன கண்ட் பார்க்க போகிறோம்னா, குட்வில் பார்க்க போகிறோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்க்க போகிறோம், நார்மல் ப்ராஃபிட் பார்க்க போகிறோம், சூப்பர் ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு என்ன மீன் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு சம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அட் சம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸைஸ் பார்ப்போம். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து இருக்காங்க, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மேத்தட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் ஆஃப் கேல்குலேட் பை த மல்டிபிள் த ஆவரேஜ் ப்ராஃபிட் பை எ சென்டர் நம்பர்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கேல்குலேட் பை ஆடிங் தேர் அட்ஜஸ்டிங் ப்ராஃபிட் ஆஃப் சென்டர் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் பை டிவைடிங் தி டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா குட்வில் ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் இன் டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேங்களா, தென் எதுக்கு இது குட்வில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே பாய், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மூணு மாதம் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் அதோட குட்வில் பார்க்க போகிறோம், அது நார்மல் ப்ராஃபிட்டோட மூணு மாதம் நார்மல் ப்ராஃபிட்டு தென் ஆவரேஜ் ப்ராஃபிட் தென் குட்வில். லாஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட், குட்வில், இதுமாதிரி ஃபோர் டைப்ல பார்க்க போகிறோம். இது இந்த சாப்டர் மோஸ்ட்லி பார்த்தா லெவல் சம்ஸ் இருக்கு, லெவல் சம்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி எயிட் மாதம் கிட்ட கம்பெனியில் வாங்கிடலாம். ஓகே, ஒரு ஒன் மாதம் வந்து ஒரு ரெண்டு கேட்பாங்க, டூ மாதம் வந்து கேட்பாங்க, த்ரீ மாதம் வந்து கேட்பாங்க, இதில் ஒன் டூ ஆச்சா, இதில் வந்து டூ ஆச்சா, இதில் த்ரீ மாதம் மொத்தம் ஆச்சு, செவன் மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுற சாப்டரில் ஈஸியாக போட்டு ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாப்டரில் ஃபஸ்ட் தான் பார்ப்போம், மோஸ்ட் கவனிங்க. ஓகே, த ஃபாலோவிங் ஆர் த ப்ராஃபிட் ஆஃப் தி குயர் இன் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, ஏன் சார் லாஸ்ட் குயர்ன்றது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சொல்றீங்க, சம்பள ப்ராஃபிட்டோட தான் சொல்லுவாங்க, ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன். ஓகேயா, அடுத்து த கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பர்ச்சேஸ். இது ஈஸியாக வாக் பண்ணிக்கிட்டுனா குட்வில் வந்து த்ரீ இயர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ப்ராஃபிட் வந்துருக்கு அதை மூவ் பண்ணோம். இதை வச்சு பேசி நம்ம சம் அப்ரூவ் எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு இது முக்கியமாக தேவைப்படும், குட்வில்க்கு இது முக்கியமாக தேவைப்படும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் அப்ளை பண்ணிட்டேன், குட்வில் ஃபார்ம் ஆனது ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், சாரி குட்வில் ஃபார்ம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நார்மல் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்ம்னா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர்ஸ் ஆஃப் இயர். ஓகே சார், ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை எப்படி தருவீங்க, இது கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் இயரா கொடுத்துருக்காங்க, ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா பேஸ்ட் நம்ம பண்ணுறோம், ஃபோர் தௌசண்ட் இருக்கு, ஃபிஃப்டீன் லெவல் இருக்கு, த்ரீ தௌசண்ட் இருக்கு, சிக்ஸ்டீனில் ஃபைவ் தௌசண்ட் இருக்கு, செவன்டீன் லெவல் இருக்கு, ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு, எயிட்டீன் லெவல் இருக்கு, த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு, மொத்த எவ்வளோ மொத்தம் ஃபைவ் இயர்ஸ். இது கேல்குலேட் பண்ணலாமா, ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், செவன் ப்ளஸ் ஃபைவ் டுவெல், சிக்ஸ்டீன் ஃபைவ் செவன்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் வரும். ஓகே, டோட்டல் அமௌண்ட் இருக்கு, இது பேர் என்னன்னா டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்னா என்ன, இயர் கொடுத்துருக்காங்க, இயர் வந்து டோட்டல்னா டோட்டல் ப்ராஃபிட் வச்சு நம்பர்ஸ் ஆஃப் எவ்வளோ ஸ்டாண்டே சொல்லிட்டேன், ஃபைவ் இயர்ஸ் சொல்லிட்டேன், ஃபைவ் டிவைட் பண்ணி போட்டுங்க, இதில் டேட் கொடுத்தேன் எவ்வளோ அடிக்கும் ஃபோர் தௌசண்ட் அடிக்குமா, இதுக்கு பேர் தான் வந்து ஆனுவல் ப்ராஃபிட். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ஆப் ஃபஸ்ட் குட்வியோட ஃபார்முலா சொல்லிட்டேன், ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி சார் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா, டோட்டல் ப்ராஃபிட் எப்படி நம்பர்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட்னா அஞ்சு நிமிஷம் ஆட் பண்ண போகிறோம், எவ்வளோ ஃபைவ் பண்ண போகிறோம், தென் வந்து நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ்னா ஃபைவ் இயர்ஸ் பண்ணவரை டுவெண்ட்டி இயர்ஸ் கிடைக்குது, இதுக்கு பேர் தான் வந்து ஏபி சொல்லுவாங்க, ஏபினா ஆவரேஜ் ப்ராஃபிட். தென் குட்வில்லோட ஃபார்முலா வந்து ஆக்சுவல் இதில் என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ தெரிஞ்சு நோக்குவேன், ஓகே நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, த்ரீ இயர்ஸ் இன்டூ பண்ணுங்க டுவெல் தௌசண்ட் கிடைக்கும், இதுதான் வந்து குட்வில். ஈஸியாக இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக் சம் பண்ணோம், இதே சம்ல வந்து இந்த சம்பளம் வந்து எல்லாரும் ப்ராஃபிட் கொடுத்துறாங்க. சப்போஸ் இதே சம் என்ன பண்ணா வந்து இங்கே வந்து என்ன பண்ணாங்க, லாஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணாங்க, எதையும் வச்சுப்போம் சைடு ஒன் டூ தேர்ட் வச்சுப்போம், மைனஸ் கொடுத்துருக்காங்க, நாலு வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஒன் இயர் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ பண்ணுவோம் அதே சம் மோஸ்ட்லி பாருங்க, இதே மாடலில் சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க,
सब लोग का क्या ओके फर्स्ट ऑफ द फोर द फॉर्मूला जी फर्स्ट में एज पर एक्ट रेटेड लेट्स लॉ फर्स्ट हाउ वी एक्ट रेटेड द लास्ट फॉर्म हो फोर द फॉर्मूला जी 3000 बोला जी देन वन द 4800 बोला जी देन 3500 बोला जी लास्ट 5000 बोला जा ये माध्यम है फाइव इयर्स ना ये मात्र हो रहा है ओके यार 4 3 7 7 प्लस 4 11 5 12 15 15 வந்து இருக்கா 15 போட இருக்கு இது ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு இருக்கு 5 பண்ணா எவ்வளவு அடிக்கும் 10000 அடிக்குமா 10000 யூஸ் பண்ணா எவ்வளவு அடிக்கும் 2000 அடிக்குமா இதா வந்து நம்ம என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட் திருப்பி சொல்றேன் அசே ப்ராஃபிட் வெச்சு நம்ம அப்ளை பண்ணோம் 5 இயர்ஸ் கொடுத்தாங்க ஆட் பண்ணி 20000 டிவைட் பண்ணா 4000 வந்துச்சுதா அது இன்டு 1 ரூபீல 3 இயர்ஸ் இன்டு பண்ணா வந்துச்சு உங்களுக்கு 2000 வந்துச்சு சப்போஸ் क्वेश्चन லாஸ்ட் ஒரு क्वेश्चन क्वेश्चनல கொடுத்தா எப்படி பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆட்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் போட்டு ஆட் பிஸ் பண்ணிட்டு அதல வந்து அப்ப 50000 5000 லாஸ் மைனஸ் 2000 டிவைட் 5000 பண்ணா எவ்வளவு இருக்கும் அப்பனா லாஸ் 2000 வந்துருக்கா அது ரூபி ரூபி ஆல்ரெடி ரூபி பண்ண தெரியும் என்ன பண்ணலாம் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் பர்சேஸ் ஓகே எவ்வளவு வச்சிருக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு 2000 வச்சிருக்கா பச்சை சவ வச்சிருக்கேன் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டு பண்ணா 6000 ஆன்சர் இதே நம்ம ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் பாத்துறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த சம் போடுறீங்க இது ஒரு எக்ஸாம்பிள் நானே ஒரு ரேட் டிசி சம் கொடுத்துருங்க ப்ளஸ் இந்த சம் 1 ல வந்து ஃபர்ஸ்ட் சம் போட்டேன் செகண்ட் சம் நானே அப்ளை பண்ணி ஒரே மாடல் தான் மைனஸ் கொடுத்து அப்படியே அப்ளை பண்ணி கிளிக் கொடுத்துருக்கேன் தென் வந்து சாட் சம் பத்தி பாப்போம் சாட் சம்ல வந்து நாம பாக்க போறோம் இதே மாடல் கொடுப்பாங்க ஃபேர் ரேஷன் கொடுத்து எப்படி பாப்போம் சொல்லி பார்க்கலாமா செகண்ட் பண்ணீங்க வைட்ஸ் ஓகே வைட்ஸ் இப்போ நாம பாக்க போறது வந்து ரிலேஷன் 3 பாப்போம் அதே போல குட் வில் ஈக்குவல் டு average profit divided to number of years of purchase average profit from the total profit divided by number of years of purchase okay not number of years not purchase okay okay போறீங்க இப்ப first of all வந்து அதே சேம் கான்செப்ட் தான் பண்ண போறோம் நம்ம क्वेश्चन குடுறோம் பாப்போம் ரிலேஷன் 3 பாக்குறோம் profit of the firm of that last 4 years சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க last 4 years சொல்லிருக்காங்க மறந்துடுங்க தென் வந்து as borrowers 2015 16 ல 3000 17 ல 48000 2018 ல 46000 சொல்லிருக்காங்க the fair valuation of the partners value at come at எவ்வளவு சொல்லிருக்காங்க 6000 சொல்லிருக்காங்க fair amount சொல்லிருக்காங்க find out the value of goodwill based on the 3 year purchase சொல்லிருக்காங்க ஓகே as usual நமக்கு வந்து average profit formula தெரியும் total profit divided by number of years ஓகே ap over power தெரியும் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்க இல்லமா 40000 ஒண்ணு प्लस 58 प्लस 48000 देन 46000 ओके डिवाइड बाय இவ்வளவு 4 ஒரு இஸ் கொடுத்திருக்காங்க 1,58,000 प्लस 46 1,80,000 வருது ஓகே டிவைட் 4 ட்ரோ ஆன்சர் வந்து 46000 கிடைக்குது இங்க ஆவரேஜ் ஃபார் बिफोर நம்ம என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு பண்ண நோடிங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चन சொல்லிருக்காங்க த ப்ராஃபிட் ஆஃப் தி இயர் லாஸ்ட் 4 இயர்ஸ் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஆவரேஜ் ஃபார் கண்டு என்ன பண்ணுவோம் ஃபார்முலா தெரியும் டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் தெரியும் உங்களுக்கு புரிய சொல்லிருக்காங்க கொடுத்த அமௌண்ட் நம்ம டிஸ் பண்ணோம் டிவைட் 4 பண்ணிரணும் ஓகே எவ்வளவு நம்ம கிடைச்சிருக்கு 46000 கிடைச்சிருக்கு ஆனா क्वेश्चन சொல்லிருக்காங்க the valuations of the quarter value of the material வந்து 6000 ரூபாய் அந்த ஆன்சர் என்ன பண்ண போறோம் சிஸ்டம் மைனஸ் போறோம் இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் बिफोर லெஸ் போடுங்க ஃபேர் மெஷின் இருக்குல ஃபேர் ரிமுனரேஷன் போடுங்க எவ்வளவு அமௌண்ட் 6000 ரூபாய் மைனஸ் பண்ணா இருக்கும் 4000 கிடைக்குமா இப்போதான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபுல்லா கிடைச்சிருக்கு இது बिफोर அப்படிங்க बिफोर ஃபேர் மெஷின் சப்போஸ் क्वेश्चन கொடுத்தா கண்டுபிடிச்ச அமௌண்டோட ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபேர் மெஷின் மைனஸ் பண்ணா கிடைக்கும் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு ஃபார் இயர்ஸ் வச்சிருக்கா ஆக்சுவல் தெரியும் போது எப்படி ஃபார் இயர்ஸ் வச்சிருக்கா இப்போ நீங்க இப்போ குட்வில் இருக்கும் ஃபார் இயர்ஸ் கிடைக்குமா இப்போதான் உங்க ஆவரேஜ் ஃபார் ஃபுல்லா வச்சிருக்கு இது बिफोर அப்படிங்க बिफोर ஃபேர் மெஷின் சப்போஸ் क्वेश्चन கொடுத்தா கண்டுபிடிச்ச அமௌண்டோட ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபேர் மெஷின் மைனஸ் பண்ணா கிடைக்கும் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு ஃபார் இயர்ஸ் வச்சிருக்கா ஆக்சுவல் தெரியும் போது எப்படி ஃபார் இயர்ஸ் வச்சிருக்கா இப்போ நீங்க இப்போ குட்வில் இருக்கும் இப்படி ப்ரோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்காங்க क्रिएट करना है 40000 सॉरी गुडविल इक्वल टू
average of it into normal numbers of years of this. कुछ फॉर्म ऐड कर दिए होंगे मैंने ये वाला एवरेज फॉर्म लगा चुके हैं 40,000 लगा चुके हैं नंबर सब ऐसे और टीएस कुछ लगा ना ये वाला आंसर 1,20,000 सो ना एक्चुअल फर्स्ट सम बोलो वरना फर्स्ट सम लगा बोलो एक्ट में फॉर्म ऐड लगा कुछ लगा ना अपने बोलो सेकंड सम लास्ट बुक तो ना अपने बोलो आंसर बोल Value of goodwill on the best 2 years purchase சொல்றாங்க the average from the error சொல்றாங்க 3 years சொல்றாங்க first question the profit 2016 17 18 banks 46 44 50 சொல்றாங்க first one நம்ம என்ன பண்ணி கம்பேர் the sum of non requirement income கொடுத்தாவே ஒரு ஃபார்முலா சம் போடுறோம் போடுங்க particles கொடுங்க okay highest சொல்றாங்க 60 70 89 போடாச்சு 9 போடாச்சு ஓகே சோ இங்க ப்ராஃபிட் லாஸ் இருக்காங்க எவ்வளவு வந்து 46 ஃபர்ஸ்ட் இயர் 44 செகண்ட் இயர் தேர்ட் இயர் 50,000 ஓகே நான் ரெக்கமெண்டிங் டு நான் லிஸ்ட் பண்ணோம் நான் ரெக்கமெண்ட் இன்கம் ஷேர் எழுதுங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5000 include in the form 16 of the name your 5000 dash dash is good la but we know 41000 41000 44 same answer 50000 a kodachi a vandu profit kudutanga a w na t b non recommending ko solranga first year 16 la minus solliyachi minus energy season of the closing stock of the year the closing of the year 17 was overvalued question solranga closing stock ah solranga overvalued tanga ipa closing stock podunga overvalued adhimaayidchu adha year la adhimaa irukke overvalued la pannom minus panna porom okay la endha year solranga so the sum is solranga 16 kidiyane 17 evana solranga 10,000 solranga adiyad line podunga 41 appadi vandrom then 44 question 34 then 50,000 வந்துரும் the question is the non closing stock of the year 2017 was overvalued by 10,000 இருக்கறதா இப்போ அது வந்து ஓவரே क्वेश्चन கொடுத்தாவே இந்த கான்செப்ட் அக்கவுண்ட் பண்ணப்பலாம் ஓபனிங் ஸ்டாக் கூட இருக்கும் ஓபனிங் ஸ்டாக்னா க்ளோசிங் ஸ்டாக் ஓவரே அதிகமா இருக்கு அப்ப என்ன கொண்டு போய் சேர்க்கறாங்க ஓபனிங் ஸ்டாக் கொண்டு போய் சேர்க்கறோம் என்ன பண்ணோம் ஆட் என்ன பண்ணோம் ஆட் கொடுங்க ஓபனிங் ஸ்டாக் கொடுங்க ஓவர்வேல்யூ ஐ குடச்சா ஓகே சொல்லிருக்காங்க 17 ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப 18 ல என்ன பண்ணுவோம் ஹேக் பண்ண போறோம் நம்ம ஓகேடா சேம் 41 34 50,000 இப்போ நம்ம வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆவரேஜ் ஆஃப் வந்து வச்சிருக்கேன் இயர்ல ஆவரேஜ் ஆஃப் வச்சிருக்கேன் இயர்ல 41 34 60,000 வச்சிருக்கேன் ஓகேங்களா இது மூணு ஆட் பண்ணா உங்க ஆவரேஜ் கிடைச்சிருமா ओके सर हम सेम फॉर्मूला दे रहे हो 41 प्लस 34 प्लस 16 ओके बाय डिवाइड 3 41 34 60 या 5 9 30 130000 வருது எல்லாரும் 130000 தான் डिवाइड 3 பண்ணனும் ஓகே ஆ டிவைட் 3 பண்ண போறோம் 130000 ஆன்சர் எழுதுறேன் 40000 கிடைக்குது 3 இயர்ஸ்க்கு அப்படியே பிளாக் சீட் பேர் அது एवरेज ஆப் வச்சிருக்கேன் அடுத்து क्वेश्चन சொல்லிருக்காங்க பர்சேஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிருக்காங்களா குட் பி ஃபார்முலா
calculate the value of goodwill based on 3 years purchase of super profit. Okay sir, question is super profit kuduranga first enna kandupidichana apply panna mudiyum first line capital employed 2 lakhs irukke normal rate of return evlo irukke 50% irukke average profit of business evlo irukke 40% irukke first epdi base panna first average profit adha normal profit then super profit last category goodwill okay ya இப்போ வந்து क्वेश्चन பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் பண்ண கொடுத்துறான் எலிசிஷன் 7 போடிங்க எலிசிஷன் 7 ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஏபி வந்து பண்ணான் அவனே 40% கொடுத்துறான் ஏபி ரோ ஃபார்முலா இருக்கு சோ டோட்டல் ப்ராஃபிட் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா அத டைரக்ட் பண்ணி கொடுத்துறான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிஞ்சிச்சு செகண்ட் நார்மல் ஃபார்முலா இருக்கு எம்பி ஓட ஃபார்முலா இருக்கு கேபிடல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துறாங்களா n r n r r average profit method இருக்காங்க அவர் ஃபார்முலாஸ் வச்சி total of weighting profit divided by numbers of weighting பட் weighting profit divided பண்ணினோம் எல்லாமே இன்னும் போறோம் ஓகேங்களா சரியா இன்னும் பண்ணா வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் சொல்றேன் 20 44 72 102 ஓகேவா இது அட கேட் பண்ணலாமா ஃபார்முலா ஆட் பண்ணிங்க போறீங்க எவ்வளவு வந்து 50 வந்துருக்கேன் ஒரு ஆட் பண்ணிக்கலாம் 50,000 பிளஸ் 44,000 பிளஸ் 72,000 பிளஸ் தென் 1,12,000 டிவைட் பை 10 ஏன் சார் டென் போடுறீங்க டோட்டல் ஆஃப் பெயிண்டிங் எப்படின்னா 1 பிளஸ் 2 3 3 பிளஸ் 6 பிளஸ் 4 10 அப்புறம் மொத்த அமௌண்ட் எவ்வளோ 10 கிடைச்சா இப்போ ஆட் பண்ணிக்கலாமா 64 62 112 4 8 41 2 lakh 40 decimal 2 lakh 40 decimal cancel panna 2 lakh 20% weight profit weight average profit divided by into by numbers of years purchase only well sorry by the way இது வரை ஸ்டாப் பண்ணா போதும் இன்னும் கூட கேட்டிருக்காங்க அது குட்வில் மார்க் கேட்கல இது வரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஆன்சர் உங்களை வச்சிருக்கேன் 24,800 வச்சிருக்கா சரி ஓகே பாக்ஸ் ஓகே வீடியோ கேட்கல வந்து லாஸ்ட் கேஸ் சம் கேட்கலாம் ஃபாலோலாம் இது क्वेश्चनலயே நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் டவுட் கேட்கலாம் இது பண்ணிட்டு ஆன்சர் அப்டேட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது சூப்பர் பர்சேசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்க போறோம் ஆக்சுவலி ஒரு நிசம் பார்க்க போறோம் இது மோஸ்ட்லி லெவல் சம் தான் இருக்கு பிச்சல நம்ம லோ மட்டும் போறேன் ஓகே அப்ப நீங்க சீரோ பண்ணீங்க நெக்ஸ்ட் நம்ம இலஸ்ட் சவுண்ட் பார்க்க போறோம் அதுல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் பர்சேசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்க போறோம் என்ன சார் பர்சேசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் பத்தி பார்த்தோம் தென் வந்து சரி வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பத்தி பார்க்க போறோம் சோ மீன் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் based on 3 years purchase of super profit okay sir question is super profit kuduranga first enna kandupidichana apply panna mudiyum first putting line capital employed 2 lakhs irukke normal rate of return evlo irukke 50% irukke average profit of business evlo irukke 40% irukke first epdi base panna first average profit adha normal profit then super profit last category goodwill okay ya ipo vandha question paakala first vandu average profit enna kuduranga illustration 7 போடுங்க illustration 7 okay va ஃபர்ஸ்ட் வந்து ஏபி வந்து பண்ணான் அவனே 40% கொடுத்துட்டான் ஏபி ரோ ஃபார்முலா இருக்கு சோ டோட்டல் ப்ராஃபிட் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா அத டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிஞ்சிச்சு செகண்ட் நார்மல் ஃபார்முலா இருக்கு எம்பி ஓட ஃபார்முலா இருக்கு கேபிடல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்களா என் ஆர் என்ன ஆர் ஆர் கொடுக்குறேன் நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஓகே கேபிடல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான் 2 லாக்ஸ் கொடுத்துருக்கான் ஓகே இது எவ்வளவு பர்சன்ட் கொடுத்துருக்கான் நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 50% கொடுத்துருக்கானா திருப்பி பண்ணு இது பர்சன்டேஜ் கொடுத்துனா இங்க 100 போறோம் 20 20 கேன்சல் ஆயிடுச்சு 2000 50 பண்ணா 30% அப்பனா நமக்கு நார்மல் ரேட் எவ்வளவு வச்சிருக்கேன் 30000 வச்சிருக்கேன் ஓகே அடுத்து நம்ம கேட்டா சூப்பர் ப்ராஃபிட் போறோம் ஓகே சூப்பர் ப்ராஃபிட் போறோம்னா ஏபி மைனஸ் என்பி ஓகே
APM ஒரு ரோல் கே 5000 இருக்கா மைனஸ் NP ஓட அமௌண்ட் 30000 இருக்கு மைனஸ் பண்ணா கிடைக்கிறது என்னது 2000 12000 தி குட் வில் ஃபார்ம் என்னது ஃபோர்த் கான்செப்ட் குட் வில் ஃபார்ம் என்னது SP into numbers of years of purchase numbers of years of purchase okay எவ்வளவு வருஷம் இருக்காங்க பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க 3 இயர்ஸ் இருக்காங்களா ஓகே எவ்வளவு அமௌண்ட் 42000 into எவ்வளவு அமௌண்ட் 3 எவ்வளவு இருக்கும் 24 32000 இந்த ஆன்சர் நோட் பண்ணி சீக்கிரம் ஆக்சுவல் நோட் ரீகால் பண்ண கவனிங்க சொல்லிட்டா சரி கேட்டது வேல்யூ ஆஃப் குட்வில் கொடுக்குறாங்க பேஸ் ஆன் 3 இயர்ஸ் பர்சஸ் ஆஃப் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல சூப்பர் பர்ஃபெக்ட் இருக்காங்க கேட்டாங்க சூப்பர் பர்ஃபெக்ட் இருக்காங்களா ஓகே ஆவரேஜ் பர்ஃபெக்ட் கொடுத்தா நம்ம நார்மல் பர்ஃபெக்ட் போக முடியும் நார்மல் பர்ஃபெக்ட் கொடுத்தா சூப்பர் பர்ஃபெக்ட் ரச குட்வில் அப்ளை பண்ணோம் क्वेश्चनல குட்வில் பேஸ் ஆன் கொடுத்திருந்தாவே சூப்பர் பர்ஃபெக்ட் வந்து குட்வில் நம்ம கோட் கட்டணும் ஓகே ஃபைண்ட் கொடுத்தாங்க ஆக்சுவல் ஆவரேஜ் பர்ஃபெக்ட் வச்சிருக்காங்க நார்மல் பர்ஃபெக்ட் கொடுங்க கேபிடல் எம்ப்ளாய் இன்டு நார்மல் இன்ட்ரஸ் ஓகேங்களா ஓகே அதனால நீங்க கேபிடல் பை 2 லாஸ் கொடுத்தாங்க நார்மல் இன்ட்ரஸ் 20% கொடுத்தாங்க இன்னும் பார்க்க கண்டிஷன் கிடைக்குது அது வச்சு தான் அத என்பி என் என் எஸ்பி ஓட ஃபார்முலா என்ன ஏபி மைனஸ் என்பி 42 மைனஸ் 30000 பண்ணா 12000 குட் வில் ஃபார்முலா என்ன சூப்பர் குட் வில் இன்டு நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் பர்சேஸ் 12000 கொடுத்துருக்கு இயர்ஸ் பர்சேஸ் ஓட 3 இயர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணா 3000 நோட் பண்ணிக்கங்க சீக்கிரம் சம் இஸ் 7 ஓகே அப்படிங்களா ஓகே அடுத்து நாம பார்க்க போறது क्वेश्चन 9 பார்க்கறோம் கம்பேர் தி வேல்யூ ஆஃப் குட் வில் புக் பேக் ஆனுட்டி மெத்தட் நாம பார்க்க போறோம் ஆனுட்டி மெத்தட் பத்தி பார்க்க போறோம் லோனிங்க இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான் வரும் அது क्वेश्चन தான் பண்ணலாம் எல்லாமே புரிஞ்சிடலாம் ஆனுட்டி வரைக்கும் கண்டுபிடிக்க போறோம் லோனிங் இன்ஃபினிட்டா ஓகே சோ கேளுங்க சம் நம்பர் ரிலேஷன் 9 கேபிடல் நம்பர் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் நாம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க ஃபார்மிங் ரோட் கொடுத்திருக்காங்க 1678 இல்ல 1315 கொடுத்திருக்காங்க பர்சன்ட் வேல்யூ ஆஃப் ஆன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இதா நம்ம 2.486 கொடுத்திருக்காங்க ஓகே ஆக்சுவல் ஏபி ல ஃபார்முலா இப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாருமே கொடுக்க அப்ரோட் கம்பெனியோட பே நம்ம சப் எஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க சாரி 30000 பிளஸ் 50000 பிளஸ் 20000 ऐड करना होगा डिवाइड 3 या ऐड करना 40000 करना डिवाइड 3 करना है बड़े को 50000 सीखा नंबर ना दे ये भी कर चुकी ओके देन कैपिटल एम्प्लॉयड कुछ सोचने की बुद्धि लगा है कैपिटल एम्प्लॉयड है एनपी इक्वल टू कैपिटल एम्प्लॉयड इनटू नॉर्मल नेट ऑफ इंटरेस्ट कैपिटल एम्प्लॉयड बुद्धि लगा है 50000 बुद्धि लगा है नेट ऑफ इंटरेस्ट एवरी इंटरेस्ट बुद्धि लगा है 10% बुद्धि लगा है 100 करो ஒரு ஜீரோ கொடுத்து ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சா ஆன்சர் வந்துருக்கு 5000 கிடைக்குதா ஓகே சைன் நசா கொச்சிச்சி அட் क्वेश्चन வந்தானுங்கறாங்க சூப்பர் பவர் நம்பி கேட்டா அது போய் இல்ல நம்ம ஆன்சர் போய் இல்லமா எவ்வளவு கொடுத்தானே ஓகே குட் பீ ஃபார்ம் ஆனது ஓ சாரி சூப்பர் பவர் குட் இல்ல क्वेश्चन இல்ல இந்த பீகம் பண்ணி பாத்துங்க ஆ ஒரு கண்டினியூ அதான் இப்ப ரிவீல் பண்றேன் எஸ்பி யோட ஃபார்ம் ஆனது ஏபி மைனஸ் எம்பி நம்ம ஏபி எல்ல கண்டுபிடிச்ச லெவல் அமௌண்ட் 3000 அது என்பி எல்ல 5000 மைனஸ் பண்ணா 10000 கிடைக்குது பாய்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் 3 சம் 3 மாஸ்டர் கேம் வாங்க நோட் பண்ணிக்கங்க ஐயா லாஸ்ட் எஸ்பி இப்படி ஆச்சு அச குப்பி இருந்து இப்போ மார்க் எடுத்துங்க நீங்க நோட் பண்ணிக்கங்க குப்பி ஃபார்முலா எழுதிங்க குப்பி ஃபார்முலா 3 இல்ல உங்களுக்கு என்ன பண்ணுங்க எஸ்பி into annuity method annuity value sorry points okay ela kuduga usuru value evlo vechiruka 10000 vechiruka into ipo annuity kudukala 2.4868 kudukala 2.4868 into panna varu idu 24868 kadaikudhu the annuity into panunga ungala actually sheet la varum okay annuity method idu ona delete pandren question la pandanga topic kuduraga அப்டேட் போடுறோம் ஏபி கம்பெனியோ 3 இயர்ஸ் க்கு ஆட் பண்ண 45 23 க்கு 50 கிடைச்சிச்சு கேபிடல் மேனேஜர் கொடுத்த ரிசல்ட் கொடுத்தாங்க 10 பை 100 கொடுத்தா ஃபைனல் சொல்லுது எஸ்பி ஓட போறா ஏபி மைனஸ் எம்பி 15 ல 5000 10000 குட் வில் போறோம் சூப்பர் குட் வில் இன்டு ஆன்டி மெத்தட்
10,000 குப்பிலே கொண்டு சூப்பர் ஃபேக்டரி டு வேல்யூ ஃபேக்டரி ஓகே லாஸ்ட் ஃபார்ம் ஃபைன்ஸ் அண்ட் நோடிங்க இந்த சாப்டர் ரீச் ஆயிடுச்சு ஹோம்வொர்க்ஸ் நான் கொடுத்துர்க்கேன் நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க क्वेश्चन கேளுங்க டவுட் கேளுங்க இப்போ கொண்டு இருக்க குச்சி யாரும் கேட்காம இருக்கீங்க ஓகே டேக் சம் நம்பர் லிஸ்ட் லெவல் ஓகே இப்போ என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க ஷார்ட் புடிச்சலாம் क्वेश्चनல டோட்டல் ப்ராஃபிட் இந்த ஃபார்முலா இருக்கு டோட்டல் கேபிடல் கேபிடலிசம் வேல்யூ ஆஃப் ஏபி ஓகே ஏ கேவ வந்துருக்காங்க TCVAP போறேன் அதான் டோட்டல் கேபிடல் வேல்யூ ஆஃப் குட்வில் எவ்வளவு வந்துருக்கு பாருங்க எவ்வளவு வந்துருக்கா அடுத்து நமக்கு क्वेश्चन வந்துருக்கா கேபிடல் எவ்வளவு வந்துருக்கா 450 வந்துருக்கா ஓகே ஆஸ்டர் குட்வில் ஃபார்முலா கிளிக் பண்ணுங்க குட்வில் இருக்கோம் டோட்டல் கேபிடல் வேல்யூ ஆஃப் குட்வில் எவ்வளவு வந்துருக்கு சிஸ்டம் வந்துருக்குமா மைனஸ் கேபிடல் எவ்வளவு வந்துருக்கா 450 மைனஸ் பண்ணா 150 இஸ் ஆன்சர் குட்வில் ஓகே குட் நீங்க இசைய சமுச்சாச்சி தி சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் டு 8 மார்க்ஸ் டாபிக் கேட்பாங்க ஓகே நோட் பண்ணியாச்சு ஃபார்முலா கிளியாச்சு எழுதிக்கங்க உங்க ஹோம்வொர்க்ஸ் வந்து क्वेश्चन வந்து அமைச்சிருக்கேன் இப்போ சம் போட்டுட்டு டவுட் क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க थैंक यू பாய்ஸ்